ஹல்லேலூயா. அந்தபடி நாமம் மகிமைப்படுவதாக இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை ஆராதித்தோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருகிற பொழுது ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று நம்மளுக்கு தெரியும். ஆனால் பெரிய காரியத்தை நாம் எதிர்பார்க்கணும். விசுவாசத்தோடு ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று எதிர்பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எது ரொம்ப அதிகமாக தேவையோ இன்றைக்கு அதை எதிர்பார்த்து கொண்டிருங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்புடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் 120:1 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 120:1 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நெருக்கத்திலே பெருக்கம். ஆமென். நெருக்கத்திலே பெருக்கம். ஆண்டவர் இந்த தலைப்பை தந்த பொழுது ஆண்டவரே சம்மந்தமே இல்லாமல் எப்படி ஆண்டவரே இதை தரீங்க, நெருக்கத்தில் எப்படி நாங்கள் பெருக முடியும். பாண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகம் முட்டினார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்தப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவா எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பெருகினார்கள். இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நெருக்கம் நம்மளை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறதோ அவ்வளவாய் நாம் பெருக போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. நான் மனம் தளர போகிறதில்லை. காரணம், கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். கர்த்தர் என்னை உயர்ந்த இடங்களிலே அவர் வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நெருக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நெருக்கத்தை மத்தியில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த நெருக்கத்தில் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்று நம்ம பார்ப்போம் என்றால் சங்கீதம் 31:11 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 31:11 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அற்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். இதே இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கிலீஷில் நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நான் தமிழில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Because of those who are against me, I have become a word of shame to my neighbor and cause of shaking the head, a fear to my friends. Those who saw me in the street went flight from me. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவெல்லாம் ஒன்று ஒரு பேச்சு பொருளாக மாறிட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என் நண்பர்களுக்கு ஐயோ ஒரு பயம் உண்டாகத்தக்கதாக, என்னை பார்த்தாலே ஒரு பயம், எங்கே உதவி கேட்டுருவானோ, எங்கே என்கிட்ட வந்துடுவானோ. சரி, ரோட்டில் போனால் பார்க்குறவெல்லாம் என் பக்கம் தலை வெடிச்சு படுக்க மாட்டான், என்னை பார்த்தாலே தலை தெறிக்க ஓடிடுறான். இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை. இந்த காலகட்டத்தை, இந்த பகுதியை எல்லோரும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம், கடந்து வந்து கொண்டு இருப்போம், இல்லை இனிமேல் சந்திப்போம். அது இது தவிர்க்க முடியாதது. ஆனால் இதன் மத்தியில் தான் ஆண்டவர், ஆமென், எல்லாரும் கைவிடுகிற சமயத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். மனுஷர்கள் என்னை பார்த்தா பயப்படலாம், என்னை பார்த்தா ஓடி போயிடலாம். நிறைய சமயத்தில் இருக்கும் வீட்டுக்குள்ளே இவங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனால் இவங்களை பார்த்துட்டு ஒளிஞ்சிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, உண்டு. ஆனாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கி வந்த பொழுது மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்துச்சு. அதே போல் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அன்றைக்கு மொத்த பேருக்கும் வந்துச்சு, ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வருகிறது. நம்ம குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சம்பந்தமானதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை
என் குடும்பத்தில் என் குடும்பத்து என் குடும்பம் மொத்தம் உயர். ஆண்டவர் என்ன தனிப்பட்ட விதத்தில் என் குடும்பத்து மத்தியில் என்னை உயர்த்துவா. ஆமாம். என் வேலை ஸ்தலத்தில் என்ன தனியாக பொறுக்கி எடுத்து என்னை உயர்த்துவா. ஆமாம். என்னுடைய இடங்களில் ஆமாம் மற்றவங்க பார்க்குற இடத்துல துண்டாக நான் தெரிவேன். ஆமாம். அப்படி ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆமாம். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆமாம். என் நெருக்கத்தை மத்தியிலனா இது நடக்கும், வேறு எப்படியும் நடக்காது. ஆமாம். கஷ்டப்படுறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, விட்டு கெடுத்துறாதீங்க. ஆண்டவர் ஆமாம் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம். இந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான பாதையில் நான் போயிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நின்று என்னை காப்பாற்றியிருக்கிறார், என்னை உயர்த்தியிருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. இப்படி நெருக்கம் வருகிற சமயத்தில் நம்மளுடைய ரியாக்ஷன், நம்மளுடைய பிரதிபலன், நம்மளுடைய என்ன இருக்கும் அப்படின்னு அதுவும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 77:2 வசனம். ஆமாம். சங்கீதம் 77:2 வசனத்தை நம்ம வாசிப்போம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை நான் கரெக்டாக தேடுறேன், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம்னா வருகிறதுல கொஞ்சம் அதுக்கப்புறம் பாசிங்க. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. தளராமலும் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. இங்கிலீஷ் பைபிளில் என் கை மறத்து போயிடுச்சு. நான் தூக்கிக்கிட்டே இருக்கிறதுனால, கையை விரித்துக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேலே என்ன தூக்க முடியல, மரத்து போய் அது கீழே விழுவுது. தானாக கீழே விழுவுது அந்த அளவுக்கு இது. அதுக்கப்புறம் என்ன போடப்பட்டிருக்கு, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல். யார் தேட்டினாலும் மனசே ஆறல. பார்க்குறவங்கள எல்லாம் பார்த்து மனசே ஆறல தெரியுமா. நிறைய நேரத்தில் நம்ம யூஸ் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, என் மனசே ஆறல, என் மனசே கேட்கல. அவங்க அப்படி பண்ணிடக்கூடாது, பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, என் மனசே ஆறலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய ரியாக்ஷன், நம்மளுடைய பிரச்சனை மத்தியில். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொன்று பண்ணுங்கிறோம். சங்கீதம் 31:9 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 31:9 வசனத்தை வாசிப்போம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே. இதில் இது வேற நம்ம சொல்லிக்கிறோம், எனக்கு இறங்கும் கர்த்தாவேன்னு வேற கேட்டுக்கிறோம். ஆண்டவரே நான் நெருக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய ரியாக்ஷன் நம்ம என்னென்னு பார்ப்போம், நம்மளுடைய பிரதிபலன் என்னென்னு பார்க்குறோம். தொடர்ந்து வாசிப்போம். இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும். துக்கத்தினால என் கண்ணு என் ஆத்துமா என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் வயிறு கூட கருகி போயிடுச்சு. இப்போ இதை நம்மளுடைய வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். மனசே ஆறல, அவன் பண்ணது நினச்சி பார்த்தா வயிறு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. சொல்கிறோமா இதில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் கர்த்தாவேன்னு சார சேர்த்துக்கிறோம். அது பிரச்சனையின் மத்தியில் மனுஷர் செய்ததை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது, ஆண்டவர் செஞ்சதை நினச்சி பார்க்கணும். ஆமாம். மனுஷர் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஓடிப்பிட்டான், போய் ஒளிஞ்சிக்கிட்டான், அதான் வேதமே சொல்லுது, அதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. மனுஷருடைய இயல்பு அது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் பிரச்சனை சமயத்தில் அவர் தானாக முன் வருகிறார், தானாக நம்மளுக்கு உதவி செய்கிறார், நம்மளை தூக்கி விடுகிறார். அவர் ஒளிந்து கொள்ளுகிறதல்ல. ஆமாம். அவர் நம்மளுக்காக இறங்கி வந்து கிரியை செய்கிறார் ஆண்டவர். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே ஒருமித்து கூடியிருக்கிறார்களோ, ஆராதிக்கிற சமயத்தில் 2 பேர் இருந்தால் நான் இறங்கி வருவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். ஒருத்தர் கூப்பிட்டா கூட ஆபத்து நாளில் அந்த ஒருத்தருக்காக இறங்கி வருவார். உதாரணத்துக்கு தானியேலை நம்ம பார்ப்போம். ஒருவர்னா சிங்க கேபியில் இருந்தார், அந்த ஒருவருக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். அவன் ஆபத்தில் நம்ம ஒருத்தராக இருந்தாலும் ஆண்டவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்து அவர் நம்மளை விடுவிப்பார். மனுஷர் கை கொடுக்கல, எனக்கு யாரும் உதவி பண்ணலை, ஒரு வார்த்தை 4 ஆறுதலாக பேசலை, எதிர்பார்க்காதீங்க. அவங்க பேசலைனாலும் கவலைப்படாதீங்க,
கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மேன்மைப்படுத்தும். அவன் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களை நெருக்கத்திலிருந்து அவர் விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார். அவன் சரி, நம்மளுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம். நம்மளுடைய பிரதிபலன், மன ரீதியான பிரதிபலன் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஆண்டவருடைய ரியாக்ஷன் என்ன, கர்த்தருடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அவர் என்ன பிரதிபலன் பண்ணுகிறார். சங்கீதம் 18:6 வாசிப்போம். சங்கீதம் 18:6 நாம் வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என்ன போடப்பட்டிருக்கேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அதுக்கப்புறம் அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறதுனா கதறி அழுகுறது. நிறைய பேருக்கு அழுவ வராது, இருந்தாலும் மனசுக்குள்ளே அவ்வளவு கவலை இருக்கும். சூகி போட்டால் எத்தனையோ கிலோ கணக்கில் இருக்கும். அந்த பாரத்தெல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைங்க. இன்றைக்கு அவர் ஆமாம் ஹல்லேலூயா, அதான் அபயம் எடுக்கிறது. அன்னால் இந்த மன கிளேசத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டா, தண்ணீரை போல ஊற்றிட்டா. இதுக்கு மேலே அவர் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் சொல்லிட்டா. கடைசி வார்த்தை முத கொண்டு என்னென்ன அடக்கி வச்சுருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லியாச்சு. இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மனுஷன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை தான் ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். ஆமாம் ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்திலிருந்து எனது சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் செவிகளில் ஏறிச்சு. ஆமாம் ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் கேட்கிறார். ஆமாம் நிறைய நேரத்தில் வெளிப்படையாக சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே நீங்கள் இப்போ நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே இதெல்லாம் என் நெருக்கம். ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருக்க, அவருடைய ஆலயத்திலிருந்து அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆமாம் ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்திலிருந்து அதை கேட்டு என் கூப்பிடலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அது அவருடைய செவிக்கு ஏறிச்சு. ஆமாம் நோவா பலியிட்ட பொழுது கர்த்தருடைய நாசிக்கு அது சுகந்த வாசனையாக இருந்தது. அப்படி ஆண்டவர் நம்மளுடைய காணிக்கையையும் நம்மளையும் அங்கீகரிக்கிறார். அது அவருக்கு பிரியமாக இருக்கிறார். அப்படியே நம்ம ஆபத்து காலத்தில் நெருக்கத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய செவிக்கு அது எட்டுகிறது. ஆமாம் எப்படி நம்மளை காணிக்க நம்மளுடைய இதை அவர் அங்கீகரிக்கிறாரோ, அதே போல் நம்மளுடைய கஷ்டத்தை மத்தியில் அவரை கூப்பிடும்போது அது நிச்சயமாக அவருடைய செவிகளுக்கு எட்டுகிறது. அதற்கு நிச்சயமாக அவர் பதில் தருகிறார். ஆமாம் ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் பதில் தருகிறார். ஆமாம் ஆண்டவர் பதில் தருகிறார் என்றா, ஆமாம் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. தானியலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் நீ ஜெபிக்கிற முத நாளே நான் பதில் தந்துட்டேன். சத்ரு தடுத்து போட்டான், ஆனாலும் பதில் வந்துருச்சு. அதுதான் நேச்சம். ஆமேன் அதுதான் உண்மை. ஆமேன் தடுத்து போட்டாலும் ஆண்டவர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் போது ஆண்டவர் அதுக்கப்புறம் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். வெறும் கேட்டுட்டு பரிதாபப்பட்டு உச்சி கொட்டிட்டு போகிற ஆண்டவர், ஐயோ ரொம்ப பாவம், உச்சி கொட்டிட்டு போகிற ஆண்டவர் அல்ல. அந்த பிரச்சனை மத்தியில், நெருக்கத்தை மத்தியில் அவர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்? முதலாவது அவர் செய்கிறது சங்கீதம் 107:13-19:28 நாம் வாசிப்போம். சங்கீதம் 107:13-19:28 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். முதலாவது ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ரட்சிக்கிறார். ஆமென். இதே வசனத்தை
பத்தொன்பதாவது வசனத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். 28வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். 19வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இருபத்தி எட்டாம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கு. இப்ப ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த ஒரே வசனத்தை ஆண்டவர் மூணு தடவை இதே அதிகாரத்தில் சொல்றார்னா, ஒரு காரியத்தை மறுபடியும் அவர் சொல்லுகிறார் என்றால் அதை அதிகமாக அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் பாதையில் நம்ம கடந்து செல்கிறவர்கள் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாக அந்த நெருக்கத்திலிருந்து நான் சுகமாக நான் கொண்டு வருவேன், விடுதலை பண்ணி கொண்டு வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக தங்கியிருப்பான். அது என்ன புயல் காத்து வரட்டும், என்ன அக்னி வரட்டும், என்ன வெள்ளம் புரண்டு வரட்டும், என்ன வரட்டும், சத்ரு வெள்ளம் போல் வரட்டும், சத்ரு சிங்கம் போல் வரட்டும், எதை போல் வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. அவர் என்னை இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வருவார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பர்த்திமேயுண்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பர்த்திமேயு அவர் கண்ணு தெரியாதவர். அவர் அவருடைய இக்கட்டில் இருக்கிற எப்படியாச்சும் பார்வை அடைஞ்சிடணும்னு அவர் கூப்பிடுறார். அப்போ கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மாரு அமைதியார், ஏசு போகிறாருல அமைதியார், பிச்சை வேற போய் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா திட்டியிருப்பாங்க. அது அவர் சரியானவனே எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. அவர் சரியாகிற வரைக்கும் எல்லாரும் அவரை அமைதியார் சும்மாருன்னு தள்ளிச்சிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனால் இயேசு பர்த்திமேயுடைய சத்தத்தை கேட்டவுடனே அந்த இடத்துல நின்னார். ஆமாம். ஹல்லேலூயா. அதான் இயேசு. அவர் நின்று அவனை சோகப்படுத்திட்டுனா அந்த இடத்த விட்டு போனார். ஆமாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம். நம்ம கூப்பிடும் பொழுது இன்னும் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமாய் மேம்படுவதாக. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி பதில் அளிக்கிறார். ஆமாம். எப்படி பதில் அளிக்கிறார். ஆண்டவர் படிப்படியாக அவர் விடுவிக்கிறார். ஆமாம். படிப்படியாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர் விடுதலையை அவர் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 118வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி. விசாலத்தில் வைத்தார். அவர் கேட்டருளி ஃபர்ஸ்ட் என்ன விடுவித்தார். பிரச்சனைலாம் விடுவிச்சிட்டாரு, செல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, விசாலத்தில் வைக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. கொண்டு போய் விசாலமான இடத்துல வைக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலையும் இதுதான். ஆமாம். நெருக்கம் வந்துச்சு, ஆண்டவர் விடுவிச்சார், இப்போ விசாலமான இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்போட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு பிறந்ததுலேருந்து அவர் நெருக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். சகோதரர் நெருக்கிறாங்க, பார்வோன் வீட்டில் அந்த போர்த்திபார் அவருடைய வீட்டில் நெருக்கிறாங்க, எல்லாம் நெருக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நெருக்கம் ஜெயில், கடைசியாக ஜெயிலுக்கு போயிட்டார். அவ்வளவு நெருக்கம், கழுத்து அளவு கழுத்து நெருக்கிற அளவுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விசாலத்தில் அரண்மனையில் கொண்டு போய் வைக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஜெயிலுன்னா ஒரு 10க்கு 10 இருக்குமா, 10க்கு 10 இருக்குன்னு வச்சுப்பீங்க, இருட்டார அரண்மனை, கண் பார்க்குற தூரம் வரைக்கும் அரண்மனைண்ணா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதான் வாக்கு பண்ணினார், கண் பார்க்கும் பூமியை தருவேன். ஆமாம். அது வரைக்கும் ஆமாம். ஹல்லேலூயா. அரண்மனையை தந்துட்டார். ஆமாம். அது வரைக்கும் யோசேப்போட பேச்சை ஒருத்தர் கேட்கல. இதுக்கப்புறம் ஆண்டவர் மாற்றினதுக்கப்புறம் யோசேப்பு சொல்கிறதுனா சட்டம். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்திட்டார். ராஜாவை தவிர, பார்வோனை தவிர பாக்கி எல்லோரும் யோசேப்போட பேச்சை கேட்டுன்னா ஆகணும். அதுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. இனிமேல் போர்த்தி வர இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும். ஆண்டவர் மாற்றினார். நெருக்கத்திலிருந்து என்னை விடுத்து விடுத்தார்.
அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் விசாலமான இடத்துல, ஆமென், விசாலமான இடத்துல என்னை கொண்டு போய் வைத்தார். ஆமென். மூன்றாவது, கர்த்தர் எனக்காக செய்கிறது, என் நெருக்கத்தில் எனக்காக செய்கிறது என்ன? சங்கீதம் 31:8 வாசிப்போம். சங்கீதம் 31:8 நாம் வாசிப்போம். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல், என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். எப்படி போடப்பட்டிருக்கு? சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல். அது ஒரு வசனம் இருக்கு. நீ என்னை விழும்படி கீழே தள்ளினாய். அது இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. வேகமாக தள்ளிட்டேன், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று எனக்கு உதவி செய்தார். ஆமாம். நீ பார்த்ததெல்லாம் நீ தள்ளி விட்டது, நான் பார்த்தது நீ தள்ளி விட்டது, நீ பார்த்தது நான் கீழே விழுந்தது, ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் துரிதமாக இறங்குவது எனக்கு உதவி செய்து கண்மலையின் மேலே நிறுத்தி என் காலை அடியை உறுதிப்படுத்தி எல்லாம் இமை பொழுதில் நடக்கிறது. ஆமாம். இமை பொழுதில் நடக்கிறது. மொர்தெகாயுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராத்திரியோடு ராத்திரியாக ஆமான் என்ன பண்ணுறான், தூக்கு மரத்தை முயற்சி பண்ணி கட்டி முடிச்சிடுறான். 52 தூக்கு மரத்தை கட்டி முடித்து அவன் பண்ணிடுறான். எதுக்கு? மோர்தெகாயை போட்டணும், முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அழிச்சிடணும். ஆண்டவர் ராத்திரியோடு ராத்திரியாக ஒன்று பண்ணுறார், மோர்தெகாயை உயர்த்துறதுக்கு திட்டம் போட்டார். அதுக்கான வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டார். மோர்தெகாய் அடுத்த நாள் வரான், வந்தா ராஜா எப்படி எப்படி கனம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ஒருத்தர் கனம் பண்ணணும். எப்படின்னா, ஆமாம் என்னென்னா கனப்படுத்த போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு பட்டியல் இடுகிறான். அவ்வளோத்தையும் மோர்தெகாய்க்கு செய்யணும்னு எதிர்பார்க்கல. ஆமாம். என் சத்ருடைய கையில் என்னை கொடுக்கல. அதுக்கு பதிலாக என் சத்ருவுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தை படுத்தினீங்க. நான் கீழே விழுந்தேன், அதை பார்த்தான். ஆனால் எஞ்சி நிற்கிறது அவருடைய கிருபை, அது அவன் பார்க்கல. ஆமாம். ஹல்லேலூயா. என் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினால், அவருடைய கிருபையினால், என் சொந்த இதனால் அல்ல, அப்படி கிருபையினால் இது வரைக்கும் நான் நடந்துக்கிட்டு வரேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் முன்னேறி கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆமென் சத்ருவுடைய கையில் ஒப்பு கொடுக்காமல் என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி பண்ணுகிற ஆண்டவர் கடைசியாக ஒரு காரியத்தை பண்ணுகிறார். சங்கீதம் 18:17 19 வரைக்கும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 18:17 19 வரைக்கும் நம்ம வாசிப்போம். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும், என் பலத்த சத்ருவுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னை விடுவித்தார். மொத எனக்கு தெரியும் அவன் என்னை விட பலவான்றது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவங்கிட்ட அதிகமாக இருக்குது, எனக்கிட்ட கம்மியாக இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியாது, என்னன்னா ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருன்ற அவனுக்கு தெரியாது. ஆமாம். அவனுக்கு தெரியாத ஒன்றே ஒன்று என்னன்னா, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவன் குதிரையை நம்பிக்கிட்டு அவன் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு வரான், நான் கர்த்தரை நம்பி வருகிறேன். ஆமாம். கர்த்தர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாரு, எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். ஆமாம். நம்ம ஆரம்பத்தில் நம்ம இடம் வாங்க போகிறோம் சொன்ன பொழுதில் ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த ப்ராஜெக்ட் எடுக்க போகும்போது இது 4 crore அப்படின்னு சொன்னோம். இது நம்மளுக்கு திராணிக்கு மிஞ்சு, ஏன் பலவான் இல்லை, என்னை பார்க்கலும் பலவான். நிறைய பேருக்கு நிறைய நேரத்தில் என்னது 4 crore வாய்ப்பு வந்தாச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. உண்மையாக எங்களுக்கும் அப்படின்னா இருந்துச்சு, திக் திக் மூமெண்ட்னா. ஆனால் ஆண்டவர் கிருபை செய்தார், ஆண்டவர் உதவி செய்தார். ஆமாம். ஹல்லேலூயா. என்னிலும் பலவான்களில் இருந்து, அந்த வசனத்தை வாசிப்போம். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த, அதிக பலவான், சும்மா பலவான் இல்லை, அதிக பலவானாய்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும், என் பலத்த சத்ருவுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். எல்லாத்துலையும் என்ன போடப்பட்டிருக்கு? ஆமாம், என்னை விடுவித்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். என் ஆபத்து நாளில், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எப்படி போடப்பட்டிருக்கு? ஏன்
ஆபத்து நாள்லன்னா அவன் எனக்கு எதிரிட்டு வந்தான். அவனுக்கு தெரியும் என்னுடைய வீக்னஸ் எது, எப்போ நான் சோர்ந்து போய் உக்காந்துருக்கேன், எப்போ நான் டயர்டாக இருக்கேன், என்ன பண்ணுறேன் எல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஆபத்து நாளில் அவன் எனக்கு விரோதமாக வரான், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்து வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு செவரு இடிஞ்சு விழுவுதுன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு செவரு இடிஞ்சு விழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? செவரை இடிச்சிட்டு வேற கட்டுவோமா? முத முயற்சியாக என்ன பண்ணுவோம்? முட்டு கொடுப்போம். ஆண்டவர் இதான் பண்ணுறார். ஆமென், எனக்கு ஆதரவாக இருந்து, அதாவது நான் விழுவுற மாதிரி இருக்கிற ஆண்டவர் நியமித்து அவர் ஆமென் அந்த செவுத்தை ஆமென் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த செவுத்தை ஆமென் ஹல்லேலூயா இரும்பாக மாற்றுறார். ஆமென், அது ஒரு கோட்டையாக மாற்றுறார். ஆமென், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், இனிமேல் யார் வந்தாலும் அதை அசைக்க முடியாது. ஆமென், யார் வந்தாலும், அது எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு காற்று வந்தாலும், என்ன வந்தாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. காரணம், கர்த்தர் இதுக்கப்புறம் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு துணையாக நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், எவ்வளவு பெரிய சவால் வரட்டும், எவ்வளவு இவ்வளவு தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீதியின் வலது கருத்துனா தாங்குவேன். ஆமென், அதான் சொல்கிறேன், நான் தாங்குவேன், நான் உன தூக்கி சுமப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்படாத, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற, பயப்படாத, ஆபத்தினால பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிப்போம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்னை விசாலமான இடத்துல அவர் கொண்டு வந்தார். நானாக போகலை, அவர் என்னை கொண்டு வந்தார். ஆமென், என் கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வைக்கிறார். அதுக்கப்புறம் என்னை தப்பு வைக்கிறார். எதற்கு? அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென், அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென், ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார் என்பது இயேசு கிறிஸ்து சிறந்த உதாரணம். ஆமென், நம்ம யாருனே தெரியாது, அப்படி இருக்கிறவையில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து அறிந்து, ஆமென், நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளுக்காக அவருடைய ஜீவனையே தந்து. ஒரு ஃப்ரெண்டை போய் நீங்கள் கேளுங்க, ஏடா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும்னு கேட்டால் 10 தடவை யோசிக்கிற காலம் இது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எதுவுமே தயக்கமே இல்லாமல் அவரே அவரை முன் வந்து அவருடைய ஜீவனை தருகிறார். மாத்திரமல்லாமல் ஜீவனை தந்தது மாத்திரமல்லாமல் எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி முடி சூட்டி. ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் அவர். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி ஏசப்பா சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. என் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆமேன், என் மேலே பிரியமாக இருக்கிறார். அதனால நான் ஆபத்தில் இருந்தலாம், என்னை காப்பாற்றுகிறார். ஆமேன், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் சமீபத்தில் நம்முடைய கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. அது எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களோட எப்படி இருந்தார், எப்படி அவங்கள வழி நடத்தினார் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள். அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். அதில் ஒரு அமைச்சர் அவர் வந்து அவருடைய சாட்சியை அவர் சொன்னார். அழுதுகிட்டே சொன்னார். என்னென்னா, அவர் ஒரு பாஸ்டருடைய மகன். அவர் வந்து நல்ல பக்தியான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார். எல்லாம் அப்படி இருக்கப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்கிறார், நான் அரசியலுக்கு போகிறேன். அப்பா அம்மா சொல்கிறாங்க, தயவுசெய்து போகாத அப்படின்றாங்க. இருந்தாலும் இவருக்கு அரசியல்ன்றது ரொம்ப அதிக ஆர்வம். அதனால் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நான் இந்த வாட்டி தேர்தலில் நிற்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் பாஸ்டர். அவர் அடுத்த வார்த்தை எடுத்தோன்னு சொன்னாரன், நில்லு தம்பி, ஆனால் நீ தோற்றுருவ. ஆனால் 6 மாதம் கழிச்சு ஆண்டவர் மறுபடியும் ஒன்று உயர்த்துவார் தம்பி, அதான் ஆண்டவருடைய வார்த்தை தம்பி அப்படின்னாராம். இவருக்கு முத வார்த்தை கேட்டோன்னே தோற்றுருவேன்னு சொன்னோன்னே மனசு உடஞ்சி போச்சு. என்ன ஆண்டவரை,
ஒரு நல்ல வார்த்தை நாலு கேட்கலான்னு வந்தால், ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தமாக தருகிற ஆண்டவர், இப்போ இவர் என்னை தோற்றுருவேன்ட்டார் அப்படின்ட்டு இவர் வந்துட்டார். மன வேதனையோடனே வந்தார். ஆனால் 6 மாதத்தில் எப்படி உயர்த்த போகிறீங்க? ஆனால் அதே போல் அரசியலில் நின்னார், எலெக்ஷனில் நின்று தோத்துட்டார். ஆண்டவருடைய வார்த்தை மொதல் வாட்டி நிறைவேறிடுச்சு. இனிமேல் அடுத்தது 6 மாதம் காத்திருந்தார். அந்த இடம் நகராட்சியாக மாறிடுச்சு. இவர் ஊர் பிரசிடெண்ட்டாக மாறிட்டார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றிட்டார், உயர்த்திட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் படிப்படியாக அவரை உயர்த்த ஆரம்பித்தார். இப்போ அவரை ஒரு மினிஸ்டராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை. அன்றைக்கி மொத மொத நான் எலெக்ஷனில் நின்றப்போ நான் தோற்று போயிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை ஒரு தடவை கூட தோக்க விடலை. நான் ஜெயிச்சுக்கிட்டே கொண்டு வந்து இன்றைக்கி மினிஸ்டராக என்னை வச்சுருக்கிறார். ஆமாம், நான் அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லைன்னு அவர் அழுதுகிட்டே சொன்னார். ஆமாம், இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். ஆமாம், நெருக்கத்தின் பாதையில் நம்ம கடந்து செல்கிறோமா? கவலைப்படாதீங்க. அதை பெருக்கமாக விசாலமான இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிச்சயமாக அவர் கரை சேர்ப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமா அந்த சங்கீதம் 120வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 120வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே நம்ம தொடர்ந்து பார்க்கறது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்தில் கத்துற ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருவார். ஆண்டவர் நம்மளை விசாலமான இடத்துல வைப்பார். ஆண்டவர் நம்மளை தப்பு வைப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம எலும்பி நிற்போம். ஆமாம், அப்படியே நிற்போம். ஆண்டவரே, எசப்பா, எங்கள் நெருக்கத்தில் உங்களை விசாலமான இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க. எங்கள் நெருக்கத்தில் எங்கள் கூப்பிடுதல் என் சத்தத்தை கேட்குறீங்க ஆண்டவரே. லோவுடைய ஹல்லேலூயா. எங்களை குனிந்து தூக்குனீங்க ஆண்டவரே. எங்களை பெரியவன் ஆக்கினீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட வார்த்தையில் நீங்கள் சொல்லுகிறீங்க, எனக்கு எட்டாத உயரங்களில் என்னை கொண்டு போய் விடுகிற தேவன் என்று. ஆமாம் ஆண்டவரே, நான் நினச்சி பார்க்க முடியாதது ஆண்டவரே. நான் நினச்சாலும் எட்டி பிடிக்க முடியாதது. ஏன் சத்ரு என்னை எட்டி பிடிக்க விடாதது? நீ ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுகிறீர் ஆண்டவரே. கெட்டாத உயரங்களில் என்னை கொண்டு போய் விடுகிறதே நீங்கள். எங்கள் நெருக்கத்தில் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே எசப்பா, எங்களை பலப்படுத்தி. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன் என்று எங்களை தைரியப்படுத்தி. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையை பார்த்தல்ல ஆண்டவரே எசப்பா, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இறங்கி வந்து கிரியை செய்து எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே எசப்பா, நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க. மனுஷர் எங்களை கைவிட்டுட்டு போகலாம். மனுஷர் எங்களை ஆண்டவரே எசப்பா ஏளனமாக நினைக்கலாம், நிந்திக்கலாம். ஆனாலும் தேவரீர் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வல்லவ. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் பரிசுத்தரே. இந்த வார்த்தைகளை உங்களோட பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிறதற்கு இனிமையாக இருப்பது மாத்திரமல்ல, இதை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் கிரியை செய்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களில் ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே எசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் சபையாராக எங்களுடைய குடும்பங்களிலே அங்கே காண நீர் உதவி செய்யும். அற்புதத்தை செய்யுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஈர்மார்த்தம் உயர்த்தப்படுங்க. மக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, எங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். இதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பாரு. கர்த்தர் கேட்பார், பதில் தருவார், ரட்சித்தார். ஆமென். ஆபத்திலிருந்து ரட்சித்தார், விடுவித்தார் என்றெல்லாம் பார்த்தோம். விடுவிக்கிறார் என்றும் பார்த்தோம். ஆகவே நம்முடைய நெருக்கத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். எந்த நெருக்கத்தில் நீ போய் கொண்டிருந்தாலும் தைரியமாக அவரை நோக்கி கூப்பிடு. ஏசப்பா எனக்கு இறங்கும், ஏசப்பா என் மேல் இரக்கமாயிரும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யும், ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேளுங்கள். ஆண்டவர் ஏசு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார்.
ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நெருக்கத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் கேட்டு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டங்களிலிருந்தும், எல்லா நெருக்கங்களிலிருந்தும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முழு விடுதலை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வெள்ளப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்து ஆலயத்தில் எங்களுக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து கூட எங்களை விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கும். என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தவர் முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.